சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முச்சை கடையில் வெள்ளை முச்சை அப்படின்னு கிடைக்கும். அதை பற்றின நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வெள்ளை முச்சை வாங்கி வியாழன் இரவு 6 மணிக்கு மேலே இந்த முச்சை வாங்கிக்கோங்க. வாங்கி வீட்டுக்கு வந்து அந்த முச்சையை ஊற போட்டுருங்க. ஒரு 100 கிராம் அளவில் நீங்கள் வாங்கினா கூட போதுமானதாக இருக்கும். அதை நன்றாக அலசி விட்டு நல்லா ஊற போட்டுருங்க. அது நன்கு ஊறிவிடும். மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை 6 to 7 இருக்கும் அந்த நேரத்தில் வெல்லம் எடுத்து அதை ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை நன்கு பாகு காய்த்து கொள்ளுங்கள். பாகு கம்பி பதம் வேண்டாம். நார்மலாக அது உருகும் வரை பார்த்துருந்து அதை எடுத்துக்கோங்க. அதோடு நீங்கள் ஊற வைத்த இந்த மொச்சையும் அதில் போட்டு இரண்டையும் நன்றாக கிளறிக்கோங்க. இந்த வெள்ளை மொச்சை முழுவதும் அந்த வெல்லம் நன்கு கலந்திருக்க வேண்டும். இப்படியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை 6-7 தான் செய்ய வேண்டும். வேறு எந்த நேரமும் இல்லை. அதை நன்றாக ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் இந்த வெள்ளை முச்சையும் அந்த வெள்ளம் கலந்திருக்கு இல்லையா, அதை நன்றாக மூட்டை கட்டி கொள்ளுங்கள். மூட்டை கட்டி கொண்டு மகாலட்சுமி மந்திரம் என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லணும். அதை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்லணும். சொல்லி அதை நீங்கள் நீர்நிலைகளில் விட வேண்டும். நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா கோமாதாவுக்கு கொடுக்கலாம். கோமாதாவுக்கு கொடுக்கும் பொழுதும் நீங்கள் மகாலட்சுமி தேவியின் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தான் கொடுக்க வேண்டும். இப்படியாக ஒரு 3 வாரங்கள் அல்லது 6 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு நன்றாக வர ஆரம்பிக்கும். பண ஈர்ப்பு விதிகளில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் இது உங்களுக்கு துரிதமாக வேலை செய்யும், அதாவது சட்டுன வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாகும் இந்த வெள்ளை மொச்சை. வெள்ளம் இனிப்பு, மொச்சையோடு சேர்ந்து அந்த இனிப்பு கலந்து நாம் கோமாதாவுக்கோ நீர்நிலைகளையோ விடும் பொழுது அதன் சக்தி அதிகம் மாயி அதை யார் போட்டாங்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பு சக்தியை ஈர்த்து கொடுக்கும் பரிகார முறையாகும். இதை செய்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் 1 வாரம் போட்ட உடனேயே உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நான் வாழ்நாள் முழுவதும் செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இதை செய்ய வேண்டிய அந்த நேரம் அந்த வெள்ளி சுக்கரகோரையில் செய்வது தான் நல்லது. வியாழனன்று புதிதாக வாங்கி முச்சை தான் நீங்கள் ஊற வைக்கணும். ஏற்கனவே வீட்டில் இருந்ததுன்னா அதை ஊற வைக்கக்கூடாது. வியாழனன்று 6 மணிக்கு மேல் முச்சை வாங்க வேண்டும். அதை வியாழன் அன்றே ஊற போட வேண்டும். வெள்ளிக்கிழமை அதிகாலை 6-7 இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்பவே நீங்க நீர்நிலையில கலக்கலாம். அல்லது உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த ஹோரை மதியம் 1-2 இருக்கு அப்போ செய்து கொள்ளலாம். அல்லது 8-9 செய்து கொள்ளலாம். முடியாதவங்க முடியும் அப்படின்னா அதிகாலையிலே நீங்க இதை செய்து கொள்ளலாம். அதனால் தவறு ஏதும் கிடையாது. இந்த பரிகாரம் செய்யும் பொழுது ஆலயத்தில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. யாருடைய பேருக்காவது உங்கள் குடும்பத்தில் தேங்காய் உடைத்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைத்து மலர்கள் கொடுத்து அர்ச்சனை ஒன்று செய்து கொள்வதும் மிகவும் உங்களுக்கு வேகமாக வேலை செய்யும் அந்த அர்ச்சனை பலன்கள். இப்படியுமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பண வரவு மிக அதிகமாகவும் வர ஆரம்பிக்கும். இதனையும் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.